கும்பகோணத்தில் நிதி நிறுவனம் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி செய்து தலைமறைவான பாஜக பிரமுகர்கள் கணேஷ் மற்றும் சுவாமிநாதனை காவல்துறையினர் கடந்த 6ஆம் தேதி கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் சகோதரர்களில் ஒருவரான சுவாமிநாதனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் சிகிச்சைக்கு பின் புதுக்கோட்டை சிறையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். சென்னையில் ஸ்மார்ட் கம்பங்கள் மூலம் 30 நிமிடங்கள் வைஃபை வசதியை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் தங்கள் கைபேசி எண்ணை பதிவு செய்து ஓடிபி மூலம் இந்த சேவையை பெறலாம். சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகளை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. அதன்படி 49 இடங்களில் ஸ்மார்ட் கம்பங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த ஸ்மார்ட் கம்பங்கள் எங்கெங்கு நிறுவப்பட்டுள்ளன, எவ்வாறு இணைப்பை பெறுவது என்ற விவரங்களை மாநகராட்சியின் இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் இருக்கும் சயான் இந்த வழக்கு தொடர்பான ரகசிய தகவல்களை அளிப்பதற்காக கோத்தகிரி காவல் நிலையத்தில் இன்று ஆஜராக உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அவரது தோழி சசிகலாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு காவலாளி கொலை செய்யப்பட்டு கொள்ளை சம்பவமும் அரங்கேறியது. இது தொடர்பாக சயான், மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அனைவரும் தற்போது ஜாமீனில் உள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சயானை விசாரணைக்கு ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியதை அடுத்து அவர் இன்று கோத்தகிரி காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார். சேலம் கிழக்கு மாவட்ட அமமுக பொறியாளர் அணி மாவட்ட செயலாளர் அழகிரி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் கூறியதை அடுத்து கொலையா தற்கொலையா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பழனியாபுரத்தை சேர்ந்த அழகிரி அமமுகவின் கிழக்கு மாவட்ட பொறியாளர் அணி மாவட்ட செயலாளராக இருந்தார். நேற்று தனது வீட்டின் அருகே இருந்த பள்ளம் ஒன்றில் விழுந்து இறந்து கிடந்தார். அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் கூறியதை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் வாழ்பாறையில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானையால் எஸ்டேட் தொழிலாளர்கள் பீதியடைந்துள்ளனர். இன்று அதிகாலையில் வாட்டர்ஃபால் எஸ்டேட் பகுதியில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பு காட்டு யானை உலா வந்தது. அதனை அங்கிருந்த தொழிலாளிகள் சிலர் தங்கள் போனில் வீடியோ எடுத்துள்ளனர். அண்மையில் இந்த காட்டு யானை தொழிலாளி ஒருவரை மிதித்துக் கொன்றதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானையை உடனடியாக கண்காணித்து விரட்ட நடவடிக்கை எடுக்க வனத்துறையினரிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையம் அருகே நாட்டு வெடிகுண்டு வைத்து பன்றியை கொன்ற 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சுந்தரராஜபுரம் கிராமத்தில் சீமான் என்பவர் 10க்கும் மேற்பட்ட பன்றிகளை வளர்த்து வருகிறார். அதில் ஒரு பன்றி நேற்று நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் முகம் சிதறி உயிரிழந்தது. இது தொடர்பாக சீமான் அளித்த புகாரின் பேரில் சுந்தரராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து, வேல்பாண்டி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். சாமி கும்பிடும் போது சீமானுடன் தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த கோபத்தில் அவர் வளர்த்து வந்த பன்றியை நாட்டு வெடிகுண்டு வைத்து கொன்றதாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். தாலிபான்கள் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்ட ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு உலர் பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அதிக அளவில் ஆப்கன் உலர் பழங்கள் வருகின்றன. ஆப்கானிஸ்தானில் நிலவும் அசாதாரண சூழலால் கடந்த 15 நாட்களாக உலர் பழங்கள் இறக்குமதி தடைபட்டிருப்பதால் ஜம்மு காஷ்மீரில் முந்தரி, பாதாம், பிஸ்தா உள்ளிட்டவற்றின் விலை ஏற்றம் கொண்டிருக்கிறது. இதனால் வாடிக்கையாளர்கள் கவலையடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.